திருவள்ளூர் அருகே பாலியல் இச்சைக்கு மறுத்த இளம்பெண்ணை அரிவாளால் வெட்டிய கோயில் பூசாரி கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் அடுத்த ராமன் கோவில் கிராமத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயில் பூசாரியாக இருப்பவர் சம்பத். அவர் செஞ்சி பானப்பாக்கம் ரயில் நிலையத்தில் நின்ற இளம்பெண்ணை பாலியல் இச்சைக்கு அழைத்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதற்கு அவர் மறுக்கவே மறைத்து வைத்திருந்த அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். தாக்குதலில் படுகாயமடைந்த இளம்பெண்ணை ரயில் நிலையத்தில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக கடம்பத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பூசாரி சம்பத்தை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அந்த பெண் பூசாரி சம்பத்திடம் 50,000 ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். பணத்தை திருப்பிக் கொடுக்க தாமதமான நிலையில் அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் கணவரிடம் கூறி கடனை திருப்பிக் கொடுத்த போதும் பூசாரி தொடர்ந்து அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி வந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட பூசாரி சம்பத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.